subscribe to my channel. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாது. இது நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் காட்டுவாசாகி பள்ளிவாசல் இடத்துலருந்து பேட்டி கொடுக்கும். இது வந்த பள்ளிவாசல் திருநெல்வேலி டு மதுரை மெயின் ரோட்டில் மெயின் பைபாஸில் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் வந்து சுமார் 8 ஏக்கர் 14 செண்ட் இடம். பள்ளிவாசல் பேரிலேயே பட்டா சிட்டா அனைத்து ஆவணங்களும் உள்ளது. இந்த இடத்துக்குள் ஒரு சுமார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இந்த பள்ளிவாசல் சொத்தை சின்னம் பின்னமாக கடைகளை கட்டி யாருக்கும் எந்த அனுமதியும் பெறாமல் வக்ஃபு வாரிய சொத்தை நாஸ்தி பண்ணிவிட்டாங்க. இதை தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் வக்ஃபு வாரியத்தில் ஏகப்பட்ட புகார்கள் நாங்கள் வழங்கியிருக்கோம். அவர்கள் மீது பிபி வழக்குகள் இந்த வக்ஃபு வாரியத்தில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து மேற்கொண்டு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு இடத்த வந்து சர்வே பண்ணதுக்கு நாங்கள் ஆர்டர் வாங்கி நீதி அரசர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள். அது பிரகாரம் 5/5/22 நாங்கள் வந்து இடம் வந்து சர்வே பண்ணி அந்த இடமும் கரெக்டாக இருக்குது, இது பள்ளிவாசல் சொத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு வந்து உறுதி அளித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அது போக இந்த இடம் சர்வே பண்ணதுக்கு அப்புறம் சுமார் 10 கடை அந்த ஆக்கிரமித்த நபர்கள் மெயின் பைபாஸ் ரோட்டில் பள்ளிவாசல் சொந்தமான இடத்தில் ஒவ்வொரு கடையாக இரவோடு இரவாக கட்டி லட்சக்கணக்கில் அட்வான்ஸை பெற்று அந்த வாடகை லட்சக்கணக்கால் அட்வான்ஸை பெற்று அந்த வாடகை விட்டு வாடகையும் பெற்று வருகிறார்கள். இது வக்ஃபு வாரியம் மேல்பறையில் உள்ள பள்ளிவாசல், இது வக்ஃபு வாரிய சொத்தாகும். இந்த சொத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு கடைகளோ ஒரு வீடுகளோ யாராவது அங்கே வந்து நியமிக்கணும்னா வக்ஃபு வாரியத்தில் முறையாக அது அனுமதி பெற்று அதுக்கப்புறம் வந்து நிர்வாகத்தில் அவங்க கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் முடிவு செய்யப்படும். ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை, இது எங்களுடைய சொத்து அப்படின்னு மீண்டும் 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 போலியான ஆவணங்களை வைத்து அந்த சொத்தை வந்து மாறி மாறி ஒவ்வொரு நபர்களுக்கு காலையில் பார்ப்போம் இடம் காலியாக இருக்கும், நைட்டில் பார்ப்போம் ஒரு கடையாக உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு பயங்கரமாக செயல்பட்டு இது இதை தடுக்கும் வகையில் மறுபடியும் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு அளித்து மீண்டும் அந்த இடம் வந்து சர்வே செய்யப்பட்டுள்ளது. அந்த சர்வே நம்பர் வந்து 14/72/1A. அந்த இடத்துல அந்த 14/72/1A வந்து 5 ஏக்கர் 89 செண்ட் இடம் உள்ளது. அது போக இன்னொரு சர்வே நம்பரும் அந்த பள்ளியாசலுக்கு சொந்தமான இடம், அது வந்து 14/72/1B. அந்த இடத்துக்கு வந்து 2 ஏக்கர் 25 செண்ட் இடம், மொத்தம் ரெண்டையும் டோட்டல் அடித்தா 8 ஏக்கர் 25 செண்ட், 8 ஏக்கர் 14 செண்ட் இடம் பள்ளிவாசல் பேரிலேயே அந்த பட்டம் இல்லாமல் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ இல்லை, இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 25 வருஷமாக நாங்களும் போராடிட்டு இருக்கோம். அவங்க வந்து சுமார் ஒரு 20 வருஷம் மேலே அங்கே உள்ளே வந்து ஆக்கிரமிச்சு குடியிருந்து வராங்க. நாங்களும் வந்து வக்ஃபு வாரியத்தெலாம் வந்து பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம், காவல்துறைக்கு கொடுத்துருக்கோம். இதுவரை வக்ஃபு வாரிய இதுவரை ஒரு தேர்ந்தெடுத்து சாட்சி. அது மட்டும் இல்லை, இந்த அந்த அந்த அதுக்குள்ள சொத்துக்கு உள்ள விவரம் பூராமே டாக்குமெண்ட் எல்லாமே பக்காக வச்சுருக்கோம். இதில் வந்து பக்காவான இடம், இந்த இடத்த வந்து இவங்க எப்படியாவது மெயின் பைபாஸில் இருக்குது ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்த எப்படியாவது வந்து வித்தரணும்னு ஒரு முடிவில் அந்த மாதிரிலாம் அவர் செயல்பட்டு வராங்க. அது வந்து அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு இப்போ நாங்கள் நிர்வாக கமிட்டியின் சார்பாக அது மிகவும் நாங்கள் அதை ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். இதில் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்க நபர்கள் வந்து ஏதாவது இனிமேல் வந்து கடையில் யாராவது அதில் வந்து அமைப்பு இருந்தால் நீங்கள் வக்ஃபு வாரியத்தில் தான் நீங்கள் அனுமதி பெற வேண்டும், அதை விட்டால் மறுபடியும் வந்து நிர்வாகத்தில் கேட்கணும். நிர்வாகம் ரெண்டு இடத்துலையுமே கேட்காம நீங்கள் யாராவது வந்து அவங்க வந்து இடம் விட்டாங்க வாடகைக்கு ஒரு விட்டாங்க வாடகை இருந்து நான் வந்து அட்வான்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கேன் வச்சுருக்கேன்னு தயவு கூர்ந்து யாரும் ஏமாந்துறாங்க. இது வந்து நம்ம சொத்து இல்லை, இது கோயில் சொத்து, ஆனால் அது வக்ஃபோடு இது வந்து ஒரு இந்துக்கள் வந்து ஒரு அறநிலைத்துறை இருக்கிற மாதிரி, இது வந்து தமிழ்நாடு வக்ஃபு வாரிங்கிறது ஒரு இந்துக்கள் ஒரு அறநிலைத்துறை மாதிரி, இது அனைத்து சமுதாய மக்கள் இதில் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அனைத்து சமுதாய மக்களும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதே போல் வந்து இனிமேல் வந்து இந்த தவறுகள் நடைபெறாமல் தடுத்துட நீங்கள் தான் முழு ஒத்துழைப்பு தரணும். இந்த இது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய பெட்டிஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், டிஎஸ்பி கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம், ஏஎஸ்பி கொடுத்துருக்கோம், எல்லாருமே வந்து விசாரிக்காங்க அப்படியே விட்டுறாங்க. இது சிவில் கேஸு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போலீஸ் வந்து அவங்க மீது நடவடிக்கை எடுக்காங்க, எடுக்கலன்னு சொல்ல வரல.
எடுக்க வந்து ஒரு ரீசனாக வந்து எடுத்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ண முடியாங்க. எங்கிட்ட வந்து வேறு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வா அது வேண்டுவான்னு சொல்லுவாங்க. நாங்களும் கோர்ட்டில் ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து அவங்க மேலே வந்து மறுபடியும் மீண்டும் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்கோம். இந்த வழக்குகள்லாம் வந்து நிலுவையில் இருக்குது. தயவுசெய்து இந்த பள்ளியாசா சொத்தை யாராவது இந்த அதான் இந்த பள்ளியாசா சொந்தமான சொத்தை வந்து யாராவது வாடகை தரேன் கடைக்கட்டிக்கங்க வச்சுக்கோங்கன்னு யாராவது ஏமாந்துடுறாங்க. அதுக்கு வந்து நிர்வாகமும் வக்பு வாரியமும் பொறுப்பு கிடையாது. அது என்றைக்கு இருந்தாலும் அந்த வக்பு வாரியம் அதை வந்து நீக்கி அந்த கடையில் எல்லாம் காலி செஞ்சுருவாங்க. அது போக வந்து அந்த உள்ள வீடுகளே காலி செய்வதற்கு வந்து வக்பு வாரியத்தில் பிபி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேஸும் கூடிய விரைவில் வர இருக்கு. அதனால் வந்து யாரும் தயவு கூர்ந்து ஏமாந்துடுறாங்க. வக்பு வாரியத்தில் வந்து நாங்கள் வந்து முறையான நாங்கள் வந்து ஒரு சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த பள்ளிவாசலுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அந்த வர பொதுமக்களுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அனைத்தும் இந்த நிர்வாகத்தில் இப்போ இருக்கிற நிர்வாகத்தில் உள்ள நபர்கள் வந்து சொந்த செலவில் செஞ்சுருக்கோம். இது வந்து நிர்வாகத்தில் வந்ததுக்கப்புறம் இல்லை, இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் இதெல்லாம் ரெடி பண்ணி அந்தளவுக்கு வசதியாக மக்களுக்கு வரவங்களுக்கு இந்த இடையூறு இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தில் நல்லபடியாக நாங்கள் அதை வந்து நடத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து எனக்கு வந்து எங்களுக்கு வந்து வக்பு வாரியம் வந்து சுமார் ஒரு 2 ஆண்டு தான் நாங்கள் வந்து கமிட்டியில் வந்திருக்கோம். கமிட்டிக்கு வந்து ஒவ்வொரு வேலையாக பள்ளிவாசலில் உள்ள ஒவ்வொரு வேலையாக வந்து அந்த இடத்த பாதுகாக்க அந்த இடத்துக்கு வந்து வழக்குகள் தொடர்ந்து நாங்கள் நடைபெற்று அந்த இடத்த வந்து மீட்டே தீர்ப்போம். இது எங்களுக்கு சொந்தமான இடம் இல்லை, இது வந்து பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் சொந்தமான இடம். நாங்கள் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து அதை வந்து மீட்டு எடுத்து ஆகணும். ஏன்னா இது வந்து வக்பு வாரியத்தில் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் கொடுத்தா உங்களுக்கு எதுக்கு நாங்கள் நிர்வாக கமிட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் அதை வந்து செயல்படணும், செயல்பட்டு நீங்கள் தான் மீட்கணும், உங்களுக்கு முழு சப்போர்ட் நாங்கள் தருவோம் அப்படின்னு வந்து நேற்று கூட வந்து சர்வே பண்ணியிருக்கோம். நேற்று வந்து கரெக்டாக 8ஆம் தேதி வந்து சர்வே பண்ணி அந்த இடம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வக்பு அதிகாரிகள் வந்தாங்க, மீடியா வந்திருக்கு, அப்புறம் வந்து பத்திரிகையாளர்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. நம்ம சிஏடி டிஎஸ்பி ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து சிஏடி எல்லோரும் வந்திருக்காங்க. அனைவருக்கும் அது வந்து நன்றாக தெரியும், பள்ளிவாசல் சொத்து இந்த சொத்தை யாரும் வாங்கக்கூடாது. அது எங்கள் மாட்டு மருந்து நாங்கள் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க வந்து இந்த உள்ள ஆக்கிரமித்து இருந்துக்கிட்டு அந்த இடத்த வாடகை விட்டு அவங்க வந்து ஜாதி பிரச்சனை உருவாக்க கொடுத்து வருகிறார்கள். அது நடக்காது. நாங்கள் வந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையாக நாங்கள் இருக்கோம். அதனால் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி சொத்துக்களை தயவு கூர்ந்து இந்த பள்ளி மட்டும் இல்லை, இது அனைத்து பள்ளிவாச சொத்தையும் யாராக இருந்தாலும் அதை வந்து ஆக்கிரமித்த நபர்களிடமிருந்து வாடகைக்கோ லீஸுக்கோ எதுவும் பெறாங்க. அது என்றைக்கு இருந்தாலும் வக்போர்டு விடாது, வக்போர்டு வந்து உங்களை காலி செஞ்சு வக்போர்டு எடுத்துக்கோம். இது வக்போர்டு சொத்து. இப்போ அதில் ஆட்கள் இருக்காங்களா? ஆமாம், இப்போதைக்கு ஆமாம் ஒரே எல்லாம் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கும். ஆமாம், நிச்சயமாக இப்போ இருக்கிறது வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க 4 பேர் இருக்காங்க. 4 குடும்பம் இங்கே இருக்குது. ஆமாம், மறுபடியும் வந்து எதாவது வாடகை வந்து அவங்க வந்து யாராவது வந்து இவ்வளோ மீறி மறுபடியும் வந்தாங்க வாடகை ஏதாவது எடுத்தாங்கன்னா நாங்கள் சட்ட ரீதியாக வந்து அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்குள்ள நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். எடுக்காமல் விட முடியுது. பள்ளியாசல் சொத்து எங்களுடைய சொத்து இல்லை, இது வந்து ஒரு பள்ளிவாசல் சொத்தா இருக்க போய் இந்த சொத்தை நாங்கள் பாதுகாக்கணும் ஒரு எண்ணத்தில் இருக்கோம். வக்பாரியம் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் ஏதாவது சிம்பிளம் இல்லை? இல்லை, வக்பாரியம் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து நம்மகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சு நீங்கள் வந்து அதை மீட்கணும், உங்களுக்கு முழு சப்போர்ட் தரேன் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் தரலன்னு சொல்லலை. அதனால் வந்து அவங்க வந்து வக்பாரியம் வந்து செயல்படுது, நாங்கள் வந்து செயல்படலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து இப்போ எங்கள் இந்த பள்ளியாசலில் நாங்களே ஒரு நிர்வாகத்துலேருந்து ஒரு வேலை நாங்கள் செய்தா இருந்தாலும் வக்பாரியத்தை அனுமதி பெற்று நாங்கள் செய்தோம். எங்களுக்கே அந்த ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து பைசாவோ பணமோ கொடுத்து எதுவும் ஏமாந்துடாமல் இந்த வந்து கோயில் சொத்து அவங்கவுங்க கோயில் சொத்து அவங்கவுங்க பாதுகாத்துக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்த கடையெல்லாம் இப்போ இருக்கிற கடைகள் இப்போ கடைகள் மீது வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு போட்டு இப்போ அந்த வழக்குக்கு வந்து கூடிய விரைவில் வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே அந்த கடையில் பூரா காலி செய்து நாங்கள் வந்து முழுமையான அந்த சொத்துக்கு வந்து முழுமையாக காமெடி சவர் போட்டு அந்த சொத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக இருப்போம்.